வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களை ஒரு புதிய பதிவில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களே, நம்ம சேனலில் யாராவது லைக் பண்ணாமல் ஷேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நிச்சயமாக லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பர்களே, அப்பொழுது தான் உடனுக்குடனான இந்த தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும். நண்பர்களே, நண்பர்களே, இந்த ரஷ்யா உக்ரைன் இந்த பிரச்சனை நாளுக்கு நாள் இன்னும் அதிகமாகி கொண்டு தான் இருக்கிறது. குறைந்த பாடில்லை. உக்ரைன் எல்லை பகுதியில் பெரும் பதட்டம். ரஷ்யா பல லட்சக்கணக்கான இராணுவ வீரர்களை கொண்டு நிறுத்தி அவர்களை கேட்கும்போது அவர்கள் என்ன சொல்கிறார்கள், நாங்கள் பாதுகாப்பிற்காக நிறுத்தியிருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். அதை பார்த்த உக்ரைன் பயப்படுகிறது. நம் மீது போர் தொடுக்கத்தான் இவ்வாறு ரஷ்ய நாடு செய்கிறது என்பது குறித்து ஒரு பதட்ட நிலையிலே இருக்கிறது. அதே சமயம் அந்த உக்ரைன் நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க வாழ் மக்கள்கள் அனைவரையும் வெளியேறும்படி அவர் அந்த அமெரிக்க அதிபர் கூறிவிட்டார். ஜோ பைடன் அவர்கள் கூறியிருக்கிறார், எல்லா அனைவரும் சேஃபாக வெளியேறும்படி அவர் கூறியிருக்கிறார். அதே சமயம் மற்ற நாடுகள், அந்த நேட்டோ நாடுகளிலிருந்து உயிர் வாழ்கிறவங்களும் அந்தந்த நாட்டு மக்களும் என்ன செய்கிறாங்க, அவர்கள் பாதுகாப்பாக வெளியேறும்படி அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. அதே சமயம் இப்பொழுது தற்சமயமான செய்திகள் என்ன கூறிக்கொண்டிருக்கிறது என்றால், அந்த நாட்டு நேட்டோ நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே வெளியேறும்படிக்காக ஒவ்வொரு நாடும் கூறிக்கொண்டு வருகிறது. இங்கு வந்து போர் பதட்டம் அதிகமாக இருக்கிறது என்ற ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. அதே சமயம் உக்ரைன் நாடு ரஷ்யாவிற்கு 48 மணி நேரம் கால நேரம் கொடுத்திருக்கிறது. ஒரு பேச்சுவார்த்தைக்கு அழைக்க இந்த உக்ரைன் நாடு 48 மணி நேரம், இப்பொழுது இந்த தகவலின்படி 48 மணி நேரம் டைம் கொடுத்திருக்கிறது ரஷ்ய நாட்டிற்கு. இதில் என்ன பிரச்சனை என்று சொல்லும்போது, ரஷ்ய நாடு உக்ரைனை வந்து தன் வசப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ரஷ்ய நாடு விரும்புகிறது. ஆனால் உக்ரைன் நாடோ நேட்டோ நாடுகளோடு உடன்படிக்கை வைத்து கொள்ளலாம் என்று உக்ரைன் நினைக்கிறது. இதில் ரஷ்ய நாட்டு அதிபர் புதின் கூறுவது, இந்த நாட்டை உக்ரைன் நாட்டை நான் நேட்டோ நாடுகளோடு உடன்படிக்கை செய்து கொண்டால் தன்னுடைய நாட்டுக்கு பிரச்சனை வரும் என்று அவர் கூறுகிறார். அதே சமயம் உக்ரைன் நாட்டில் இருக்கிற மக்கள் அதிக பேர் இந்த நேட்டோ நாடுகளை தான், மேற்கத்திய நாடுகளை தான் விரும்புகிறார்கள். அதன்படி உக்ரைன் அமெரிக்கா நாடு உக்ரைன் பாதுகாப்பு கொடுக்கிறது. அமெரிக்க நாடு உக்ரைனுக்கு மிகுந்த பலத்த பாதுகாப்பு கொடுக்கிறது. அவர் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கூறுவது என்னவென்றால், ரஷ்ய சமாதான உடன்படிக்கை இல்லை என்றால் போர் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் என்று ஒரு செய்தி நிறுவனத்திற்கு அவர் பதில் கொடுத்திருக்கிறார். அதே சமயம் நாட்டு மக்களிடையே, நாடுகளுக்கிடையே தற்பொழுது 3ஆம் உலகப் போர் நிலவுமோ என்ற ஒரு அச்சத்தில் இருந்து வருகிறார்கள். நண்பர்களே, இந்த உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடைப்பட்ட இந்த ஒரு சச்சரவு 3ஆம் உலகப் போர் நடக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அதிகப்படியான வாய்ப்புகள் இருப்பதாகவே கூறப்படுகிறது. இதன் போல இந்த உக்ரைன் நாட்டு மேற்கத்திய நாடுகளை நேட்டோ நாடுகளோடு உடன்படிக்கை வைப்பது தான் அது விரும்புகிறது என்பது உக்ரைன் நாட்டினோட முழு காரணம். ரஷ்ய நாடு உக்ரைன் நாட்டை தன் வசப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று எல்லையில் லட்சக்கணக்கான இராணுவ வீரர்களை நிறுத்தி வைத்திருக்கிறது. இது இந்த பேச்சுவார்த்தை நடந்து முடிந்த பிறகுதான் தெரியும். 3ஆம் உலகப் போர் நடக்குமா நடக்காதா என்பது அறிந்து கொள்ள முடியும் நண்பர்களே. அதர் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், காத்திருங்க நண்பர்களே. நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஆல் பட்டனை எனேபிள் பண்ணி வச்சுக்க நண்பர்களே. தொடர்ந்து செய்திகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி.